உங்களுக்கு ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் ஆகலையான்னு கேட்டவங்களுக்கு பதில் சொல்லியிருக்காங்க ஸ்ரீரெட்டி. ஆந்திரா பக்கமாக செம ஃபேமஸாக இருந்த ஸ்ரீரெட்டி இப்போது தமிழ் திரையுலக பக்கம் திருப்பியிருக்காங்க. தமிழ் லீக்ஸ்ன்ற ஹேஷ்டாகோட தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட பிரபலங்களோட பேரை வெளியிட்டு வராங்க. இந்த நிலைமையில் அவங்க இப்போ சென்னைக்கு வந்திருக்காங்க. ஸ்ரீரெட்டி சென்னைக்கு வந்த கையோடு ஃபேஸ்புக் லைவ் ஆன் பண்ணிட்டாங்க. ஃபேஸ்புக் லைவில் வந்து ரசிகர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க யார் யார் பேர்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்களோன்ற எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சு. தன்னை மாதிரியே பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவி செய்யத்தான் சென்னை வந்திருக்காங்களாம். அவங்க சென்னையில் 3 நாட்கள் தங்க போகிறாங்க. இந்த 3 நாட்கள் என்ன நடக்க போகுதோன்னு ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க. இத்தனை ஆண்களோடு இருந்திருக்கீங்களே, உங்களுக்கு இன்னும் ஹெச்ஐவி தொற்று ஏற்படலையான ஒருத்தர் ஸ்ரீரெட்டி கிட்டே ஃபேஸ்புக்கில் கேட்டார். உங்களோட அக்கறைக்கு நன்றி மிஸ்டர் ஜெய். ஆணூரிகள் பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். செக்ஸ் பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் என்னை நல்லா பாதுகாக்கவும் தெரியும். 4 மாதத்துக்கு 1 தடவை ஹெல்த் செக்அப் செய்வேன். என்கிட்ட பணம் இல்லை, ஆனால் நல்ல உடல் நலம் இருக்கு. ஹெச்ஐவி இல்லை, காய்ச்சல் வந்தால் கூட செத்துடலாம்னு பதில் சொல்லியிருக்காங்க ஸ்ரீரெட்டி. நான் விளம்பரம் தேட்டத்துக்காக பேர்லாம் ரிலீஸ் பண்ணல, இந்த மாதிரி எங்கும் நடக்கவே கூடாதுன்றதுக்காக தான் தொடர்ந்து போராட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க ஸ்ரீரெட்டி. ஆந்திராவில் இருக்கும்போதே தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் சேர்ந்தவங்க சில பேரோட பேர்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. அதில் நடிகர் ஸ்ரீகாந்த், டான்ஸ் மாஸ்டர் ராகவ லாரன்ஸ், டைரக்டர் சுந்தர்சி, அப்புறம் ஏஆர் முருகதாஸோட பேரில் ரிலீஸ் பண்ணாங்க. ஆந்திராவில் இருக்கும்போது ரிலீஸ் பண்ணாங்கன்னா இப்போ வர சென்னைக்கு வர வந்திருக்காங்க. இன்னும் இங்கே யார் யார் பேர்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்களோன்னு தமிழ் திரையுலகத்தில் இப்போயே பரபரப்பாயிடுச்சு.